மூன்று முக்கியமான பருவங்கள் பார்க்க போறோம். மௌசல பருவ 16வது பருவ, மகாபிரஸ்தானிக பருவ 17வது பருவ, சொர்க்காரோகண பருவ 18வது பருவ. 5 5 5 15 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும், மிஞ்சி போனா 20 நிமிஷம், அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். மௌசல பருவா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை, முசல முசல ஒலக்கை, ஒலக்கையினாலே கிருஷ்ணனுடைய வம்சம் முழுக்க அழிய போறது. முதல் 18 வருஷங்கள் பார்த்துட்டோம், இப்ப அடுத்த 18 வருஷங்கள் ஓடின மொத்தம் 36 வருஷம் ஆயிடுத்து. ஷத்ரும்ஷே தத சம்பிராப்தே வருஷே கௌரவநந்தனா ததர்ஷ விபரீதானி நிமித்தானி யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரன் நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறச்சே, 36 ஆண்டுகள் முடிந்தவுடன் எங்கு அபசகுனங்கள் தோன்றின. காற்று சூறாவளியாக வீசுகிறது, நதிகளத்தனையும் நிதானமாக ஓடாமல் பெருக்கெடுத்து ஓடின. சூரியன் மந்தமாக உதித்தார். பிரத்யகூகுர் மகாநத்யா திசோ நீகார சம்பிருதாக சுஸ்ராவ விருஷ்டி சக்கரஸ்ய மௌசலே கதனம் கிருத்தம். மௌசலம் மிகச்சிறந்த ஒரு ஒலக்கே, அந்த ஒலக்கையினால பெரும் ஆபத்து வரப்போறதுங்கிற சகுனங்கள் எழுந்தன. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கண்ணன் தான் வந்த காரியம் முடிஞ்சு போயிடுத்துன்னு முடிவு பண்ணிவிட்டார். இனிமே புறப்பட்டு வைகுந்தத்தை அடைஞ்சாகணும், அதுக்கு ஏதான ஒண்ணு ஒரு வியாஜம் தேடணுமோ இல்லையோ, ஏற்கனவே காந்தாரியனுடைய சாபம் இருக்கு. இப்ப அடுத்த ஒரு சாபத்தை உருவாக்கி ஒரு காரணத்தை உருவாக்கி போக்கணும் நினைக்கிறார். நல்ல வேலைக்கு விஸ்வாமித்திரர் கண்வர் முதலான ரிஷிகள் எல்லாம் ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வாமித்ரஞ்ச கண்வஞ்ச நாரதஞ்ச தபோதனம் சாரண பிரமுகா வீரா ததிருஷிர் துவாரகாம் கதான் தேதான் சாம்பம் புரஸ்கிருத்ய. கண்ணனுடைய மகன் சாம்பன், அந்த சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டான். எல்லாரும் விஸ்வாமித்திரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அப்ப யாதவர்கள்லாம் வேணும்னு கேலி பரிகாசத்துக்காக சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டுட்டு அவனுடைய வயத்துக்குள்ளே கர்ப்பமாயிருக்கா மாதிரி வேஷத்தை போட்டுட்டு ரிஷிகளுக்கு முன்னாடி ஆணான சாம்பனை கொண்டு நிறுத்தி, இவன் கர்ப்பமா இருக்கா, என்ன குழந்தை பிறந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆணா பெண்ணானுட்டு இன்னைக்கு இருந்தா ஒத்துக்க மாட்டான், ஆனா பெண்ணானுட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால ரிஷிகளே நீங்க பார்த்து சொல்றீங்களான்னு வேணும்னு கேட்டா. பார்த்த உடனே விஸ்வாமித்தர் புரிஞ்சுட்டார், கோபம் நம்மளை வெள்ளம் சேர்ந்து கேலி பண்றாங்கிறதுக்காக இவனுக்கு ஓர் உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையால் உங்க குலமே நாசமடையும் என்ன விஸ்வாமித்திர சபிச்சுட்டார். விருஷ்ணந்தக விநாசாய முசலம் கோரமாயசம் வாசுதேவஸ்ய தாயாதா சாம்போயம் ஜனயிஷ்யதி ஏனயூயம் சுதிர்விருத்தா ரிசம்சா ஜாதமன்யவா. பிறப்பிலிருந்தே உங்களுக்கு அகங்காரம் அதிகம். விருஷ்ணிகள் அதே போல போஜர்கள் சாத்தர்கள் இதோ நாம பார்த்துருக்கிற யாதவர்கள் இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு கொழுப்பு அதிகமாகி விட்டது. நம்ம பாஷையில சொல்லணும்னா அதான் ரொம்ப பேர் கண்ணன் கூட பிறந்துட்டார் கூட பிறந்துட்டாருங்கிறதுக்காக அடுத்து மொத்த குலமே நாசமாகும். இந்த முசலம் உலக்கை தான் காரணமாக இருக்கும். எல்லாருக்கும் பயம். நேர ராஜாவினிடத்துலவே பிரார்த்தித்தார். ராஜா சொல்றார், உலக்க பிறந்ததுன்னால் அத்தை கொண்டு போய் சூர்ணம் சூர்ணமா பொடியா போட்டுடுங்கன்னு அவர் சொல்றார். மறுநாளே உலக பிறந்துடுச்சு, ஆண்மகனே உலக்கைய பெத்தான், மறுநாளே உலக்க பெத்தான், இதை என்ன பண்றதுன்னு ராஜாவிட்ட கேட்கிறார். ராஜா உக்ரசேனன் சொல்றார், ஒரே வழி, இதை பொடி பொடியாக ஆக்கு, கொண்டு போய் சமுத்திர கரையில தூவிடும், சமுத்திரத்துல கொட்டுட்டியானா இதனால நமக்கு ஆபத்து வராதுன்னார். உலக்கையில ரெண்டு பகுதிகள் உண்டு, மரப்பகுதி ஒண்ணு இரும்பு பகுதி ஒண்ணு, எல்லாத்தையும் சூர்ண பொடி ஆக்கினான், கொண்டு போய் கடல்ல போட்டுட்டா அந்த மரப்பகுதியெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி அலையில் அடிச்சுன்னு வந்து கரை முழுக்க வளர்ந்து கோரை பொருட்களாக முளைச்சு கொடுத்து, அந்த இரும்பு பகுதி கெட்டிப்பட்டு போய் ஒரு மீனின் வயிற்றில் இருந்து அந்த மீனை ஒரு செம்படவன் எடுத்துன்னு போய் அதை ஒரு வேடனுக்கு விற்று வேடன் வெட்டி பார்த்து உள்ள இருக்கிற இரும்பு துண்டை எடுத்தான். ஜரன் என்ற அந்த வேடனுக்கு பேர். அவன் அதை நன்னா பட்டை தீட்டி தன்னுடைய அம்பனுடைய நுனியில வச்சுனுட்டான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா எது குலமே நாசமடையும்னா எது குலத்துக்குள்ள ஒத்தர் தானே கண்ணனும், அப்ப அவரும் சேர்ந்து இதே சாபத்தால தானே நாசம் அடைந்தாகணும். கிருதாந்த மன்மதான இச்சது கர்த்தும் ச ஜகத பிரபு ஸ்வபூதே ததசாம்ப முசலம் ததசூதவை. மறுநாளே உலக்கைய பெத்தான், பொடி பொடியா கொண்டு போய் போட்டார்கள், அது அத்தனை நன்கு முளைச்சுடுத்து. அப்போது எங்கு பார்த்தாலும் துர்நிமித்தங்கள் எழ ஆரம்பிச்சது. கண்ணன் எல்லார்ட்டையும் சொல்றார், இனிமே சீக்கிரத்தில் துவாபர யுகம் முடிஞ்சுடும், முடிஞ்சுடுத்துன்னா நாமும் புறப்ப வேண்டிய காலம். துவாபர யுகம் முடிந்தால் துவாரகையை கடல் விழுங்கிவிட போகிறது. ஆறும் யாதவர்களே நீங்க இருக்க வேண்டாம், துவாரகையிலேருந்து எல்லாரும் கிளம்புங்கோ என் அவரவர்களை தீர்த்த யாத்திரை போ சொன்னார். எல்லாரும் பிரபாச கஷேத்திரத்தை அடைந்தார்கள். இன்னைக்கு குஜராத்தில் இருக்கிற பிரபாஸ், பிரபாச தீர்த்தம்ங்கிறமே பிரபாச கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்தை வந்து அடைஞ்சா அங்கதான் கடற்கரைக்கு பக்கத்துல கோரை பொருட்கள்லாம் முளைச்சிருக்கு, அதுக்கு எங்கேயோ ஒரு மூலையில தான் அந்த ஜரங்கிற வேடன்னு இருந்திருக்கான். இதெல்லாம் பின்பக்கத்தில் நடக்கிறது.
முன்னாடி யாருக்கு தெரியாது, கிருஷ்ண சங்கல்பத்தாலே ஓர் பக்கம் நடந்துன்னு வருது. யுக்தம் ரதம் காலி ஸ்திரீ பாண்டுரை தந்தை பிரவிஷ ஹசதி நிசி ஸ்திரீயா ஸ்வப்னேஷு முஷ்ணந்தி துவாரகாம் பரிதாவதி. துவாரகையில் ஆங்காங்கு அபசகுனங்கள் தோன்றின, மக்கள் எல்லாரும் கிளம்பினார்கள். மக்கள் எல்லாரும் கிளம்பி போய் பிராபாச கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. சாத்தியக்கி அங்கதான் இருக்கார், கிருத்தவர்மா அங்கதான் இருக்கார், பிரத்யும்னன் இருக்கார், அனிருத்தன் இருக்கார், கண்ணன் இருக்கார், பலராமன் இருக்கார், எல்லாரும் அங்கதான் இருக்கா. நிறைய குடிச்சுட்டா யாதவர்களுக்குள்ளே. அடிக்கடி மதிராபானம் மத்தியபானம் பலராமனுக்கே அதிகம். பலராமனுக்கு அதை அதிகமாக குடிச்சுட்டு ஒரு தடவை யமுனை ஆற்றங்கரையில் வந்து, யமுனையே நீ அங்கே தள்ளி இருக்கே, நான் அவ்வளோ தூரம் வர முடியலே, நீ எங்கிட்டக வான்னு கூப்பிட்டார். நதியெல்லாம் இதை போல வராதுன்னு யமுனை கூறினாள். தன் கலப்பையை தூக்கி போட்டு அந்த நதியை பிடிச்சு தம் பக்கம் இழுத்ததுனால் இன்றும் சீர்காட் ராம்காட்டுன்னு ரெண்டு இடம் இருக்கு. பிருந்தாவனத்துக்கு போனேன்னா அதில் ஓரிடத்துல யமுனை நதி வேணும்னு இப்படி வளைஞ்சு போகும். நேர போயின்றிருந்தவள் வளைவது பலராமனுடைய தம்பத்தால். அவருக்கு இருந்த அந்த அடக்க மாட்டாத ஒரு கர்வம் அதனால தான் நடந்தது. அது எல்லாரும் நிறையா குடிச்சிட்டார்கள். தத சைனிக வர்க்கச்ச நிர்யயுர் நகராத் பகிஹி யானை ஸ்வர்க கர்ஜைச்சைவ ஸ்ரீமந்தம் அமித தேஜசா நிர்திசன் நிவசாவைக்யம் ததா சவ்யேன பாணினா பூரி ஸ்ரவச சின்னபாகுர் யுத்தே பிராகவஸ்தயா. அப்போ ரெண்டு பேருக்கு பேச்சு தடித்தது. ஒரு பக்கம் சாத்திக்கு பேசுகிறார், இன்னொரு பக்கம் கிருதவர்மா பேசுகிறார். அப்போ சொல்கிறார், கிருதவர்மா நீதானே வாசலில் நின்று கொண்டு பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழித்தீர். அதே கிருதவர்மா நீர்தானே வாசல்ல நின்று அஸ்வத்தாமா உள்ள கொல்ல கொல்ல வாசல்ல வந்தவாளை இரவோடு இரவா அழித்தீரே, இதுவா யுத்த தர்மம் என்று குடிச்ச வேகத்துல சாத்தியக்கு கேவலமா பேசினான். அதை கேட்ட கிருதவர்மாவுக்கு கோபம், பூரீஸ்வரவசோட நீ சண்டை போட்டிருந்தே, அப்ப அவன் கையையே இழந்து தியானத்தில் இருந்தான், ஆனாலும் நீ போய் அவன் தலையை வெட்டினியே, இதுவா உனக்கு இருக்கிறது என்று ஒத்தருக்கொத்தர் பேசிட்டு இருக்கிறச்சேன் வாக்கு தடிச்சு போய் வேணும்னு பெரிய கத்திய சாத்திக்கு எடுத்துன்னு வந்தா. கிருத்தவர்மா தலையை அங்கேயே வெட்டி வீழ்த்தினான். கிருத்தவர்மா போயிட்டார். ஒருத்தம் போயிட்டார்னு உடனே பெரும் சண்டையும் உண்டது. இத்தேவ முக்தா கட்கேன கேசவஸ்த சமீபதா அபித்ருத்த சிரக்கிருச்சிது சித்தேத கிருதவர்மனா தாந்திருட்வா பததஸ்தூர்ணம் அபிக்ருத்தான் ஜனார்தனா. உடனே கண்ணனுக்கே கோபம், அவர் போய் அங்க வளர்ந்திருந்த கோரைப்பூர்க்கள்ல உன்னை பிடுங்கினார். அவர் பிடுங்கின வேகத்திலே அது அப்படியே இரும்பு தடியா வெளியில வந்தது. அவரை பார்த்த உடனே மற்ற பேர் அவாவா பிடுங்கினான். யார் பிடுங்கினாலும் அது இரும்பு கம்பியை போல பலமான கம்பியா வந்தது. தான் திருஷ்டுவா பததஸ்தூர்ணம் அபிக்ருத்தன் ஜனார்தனா பகுன் ஆவின்னுதோ தத்ர உபௌ கிருஷ்ணஸ்ய பஷ்யதா ததபுன் முசலம் கோரம். அதை எடுக்க எடுக்க ஒன்னொன்னு இரும்பு கட்டே ஒன்னொன்னு உலக கட்டே என்று தானே மாறிடுது. அவர் அவர்கள் அதை வைத்து கொண்டு அடித்து கொண்டார்கள். லட்சக்கணக்கில் 500,000 பேர், ஒருத்தர்ல ரெண்டு பேர்ல கணக்கு சொல்லியிருக்கார், 500,000 பேர் அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு மாண்டு போயினர். திருணஞ்ச முசலீபூதம் அபி தத்ர வியதிருஷ்யத பிரம்மதண்ட கிருதம் சர்வம் இது தத் வித்தி பார்த்திவ. ஆஹ ராஜன்னு அனைத்தும் பிரம்மதண்டம், பிராமண ரிஷி சபித்திருக்காரோ இல்லையோ அந்த சாபத்தின் வசமாகத்தான் இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு மாண்டார்கள். தன்னிமிந்தம் மகாதேஜா பப்ரு பரபுரஞ்சயா. உடனே கண்ணன் தான் மிச்சம். அதோ அந்த மரத்துக்கு கீழே பலராமன் உட்காண்டிருக்கார், கண்ணன் இருக்கார், பப்ரூன்னு ஒத்தன் மட்டும் இருக்கா, கண்ணனுடைய தேரோட்டி தாருகன் இருக்கிறான், இவா தான் மிச்சம். மற்ற எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு. அப்ப கண்ணன் பப்ருவன் இடத்துல கூட்டு, துவாரகையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆபத்து காத்துன்னு இருக்கு, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நீ நேரா அர்ஜுனன் இடத்துல போ, அங்கு போய் துவாரகைக்கு வந்து பாண்டவர் நம்முடைய ஸ்திரீகளை எல்லாம் ரட்சிக்கணும்னு போய் சொல், சீக்கிரம் போ என்ன அவன் அனுப்பிச்சு வச்சார். அவன் வெளியில போய் பத்தடி போறதுக்குள்ளே அவனும் அதே போல ஒரு ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்து அங்கேயே உயிர்படுச்சு. அதனால போய் சொல்றது கூட அவனுக்கு வழி இருக்கல. நல்ல வேலை ஆரோ ஒருத்தன் நினைச்சு விட்டு அப்புறம் தாருகன் நினைச்சார் கண்ணன். பப்ரு போனா உயிர் படுத்து தாருகன் தன் தேரோட்டி தேரோட்டி நேர இந்திரபிரஸ்தம் போ, அர்ஜுனனை பாரு, யாதவர்களுடைய நிலையை எடுத்து சொல்லு, கண்ணனுடைய ஸ்திரீகள் மகிஷிகள் ருக்மிணியிலேருந்து சத்யபாமாலேருந்து ஜாம்பவதியிலேருந்து அனைவரும் தவிச்சுருக்கா, நீ போய்த்தாது ரட்சிக்க முடியும், இல்லைனா பெரும் ஆபத்து காத்துருக்குன்னு அர்ஜுனனுக்கு சொல்ல அனுப்பிச்சார். தாருகனும் புறப்பட்டு போயிட்டார். கண்ணன் வேகமா தானே துவாரைக்கு வரார். ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டார், அது இந்திரபிரஸ்தத்து பக்கம் போனது. தானே துவாரகைக்கு வந்தார். பிராபாசத்துக்கு பக்கத்திலே இருக்கு, அதுவும் குஜராத் தானே, குஜராத்தில் வெராவல் பக்கத்தில் தான் பிராபாச கஷேத்திரம் இருக்கு, மேற்கு கடற்கர ஓரம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் துவாரகை இருக்கு. கண்ணன் நேர துவாரகைக்கு போய் தன் தகப்பனார் வசுதேவரை சந்திக்கிறார்.
அப்போது அவர் இருந்தார். இகைவத்வம் மாம் பிரதீக்ஷஸ்வ ராமயாவது ஸ்திரியோ ஞாதிவசாகா கரோமி ததப்புரியும் துவாரவதியும் பிரவிஷ்ய ஜனார்தனஹ பிதரம் பிராக வாக்கியன். பலராமனை பார்த்து இங்கேயும் எங்கேயும் போட வேண்டாம், இங்கேயும் நான் வந்து தாப்பனார் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி வந்துடுறேன் என்று கண்ணன் துவாரகைக்கு வந்தார். வசுதேவர் திருவடிகளில் வணங்கினார். இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், அர்ஜுனன் வருவான், அவன் பெண்களை அழைத்து கொண்டு புறப்படுவான், நீரும் புறப்படும் என்று கண்ணன் சொல்லிட்டு கிடுகிடுன்னு திரும்பி வந்துட்டார். புரோமிமாமேஷதி சவ்யசாச்சி சவோ துக்கான் மோசகிதா நராக்ரியா. நம் மக்கள், நம் பெண்கள் எல்லாத்தையும் சவ்யசாச்சி அர்ஜுனன் வருவார், அவர் வந்து நடந்து ரட்சிப்பார், கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப விட்ட இடத்துக்கு பிரபாசத்துக்கு வந்தார். அங்கேயே உட்காண்டிருக்கார். எந்த கடற்கரையில பக்கத்துல பலராமன் உட்கார்ந்தாரோ இவர் பார்த்துட்டே இருக்கும்போது பலராமனுடைய தியானித்த முகத்திலேருந்து பெரும் வெள்ளை பாம்பு ஒன்று வெளிப்பட்டது. அது வெளிப்பட்டு கடலை நோக்கி போயிற்று. அந்த சரித்திரம் சொல்றார், அதாபஷ்யத்து யோகயுக்தஸ்ய தஸ்ய நாகம் தஸ்ய நாகம் முகான் நிஷ்சரந்தம் மகாந்தம் ஸ்வேதம் யயௌச்ச ததா பிரேட்சமானோ மகார்ணவா ஏன மகானுபாவா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட பாம்பு கடலுக்குள் புகுந்தது, ஆகாச மார்க்கத்தில் உலக்க புறப்பட்டு போச்சு. பலராமனும் ஆகாசத்தில் புறப்பட்டார். தன்னுடைய ஸ்வரூபமான ஆதிசேஷ ரூபத்தோடையே புறப்பட்டு சென்றார். அவர் ரூபத்தில் போகும்போது பல பாம்புகள்லாம் அவரை வரவேற்கிறது. கர்கோட்டகா வாசுகிஹி தக்ஷகஸ்ய பிருத்துஸ்ரவா அருணஹா குஞ்சரஸ்ய மிஸ்ரி சங்க குமுத புண்டரீகஸ்ததா நாகா திருதராஷ்டிர மகாத்மான். அனைத்து முக்கியமான பாம்புகள் இன்னைக்கும் திருநறையூர் போனீங்கன்னா கல்கருடனுடைய திருமேனியில எல்லா முக்கிய பாம்புகளையும் தரிச்சுட்டு இருக்கார். வேணுங்கிறவா அங்க சேவித்துக் கொள்ளலாம். அந்த கல்கருடனுக்கு தனி திருவாராதனம், பெருமாளுக்கு திருவாராதனை, கருடனுக்கு திருவாராதனை, நாச்சியாருக்கு ரொம்ப பிராதான்யம் இருக்கிற திவ்யதேசம். அப்ப பலராமன் ஆதிசேஷ வேஷத்தோடே ஸ்வதாமமான வைகுண்டத்தை அடைந்து விட்டார்.